தேடும் கண்களுக்கு தெரிய போவதில்லை பார்வையின் பயணம் வாழ்வின் அர்த்தம் என்று. எழுதும் எழுத்துகளுக்கு தெரிய போவதில்லை இது வெறும் காகிதம் அல்ல சமூகத்திற்கான ஆயுதம் என்று. வாழ்வு என்பது வரையறுக்கப்பட்ட இலக்கியம், இலக்கியம் என்பது எழுதப்பட்ட வாழ்வு. வாழ்வுக்கும் இலக்கியத்திற்கும் வித்தியாசம் ஒன்றுமில்லை. எழுத்திற்கும் தலையெழுத்திற்கும் இடைப்பட்ட தூரம்தான். எந்த ஒரு சூழல் எழுத்தாளனை எதுவுமே செய்ய விடாமல் எழுத்தாக தன்னை மாற்றி எழுதி கொள்ள செய்கிறதோ அந்த எழுத்து இலக்கியமாகிவிடுகிறது. அவ்வகையான இலக்கியம் அந்த எழுத்தாளருக்கு மட்டுமல்ல, அவர் சமூகத்திற்கும் அவர் சார்ந்த இனத்திற்குமான அடையாளமாகிவிடுகிறது. அப்படிப்பட்ட சமூக அடையாளங்களை எல்லாம் கவிதைகளாக ஒன்று திரட்டி உருவாக்கப்பட்டிருப்பதே பியானோ கட்டைகள் மீது நடக்கும் பறவை நூல். இதில் உள்ள ஒவ்வொரு கவிதையும் வாசிப்பவரின் மனதில் யதார்த்த சிறகுகளை உதித்துவிட்டு செல்லும் என்பதே இந்நூலின் பலம். தஞ்சையை பிறப்பிடமாகவும் திருச்சியை வசிப்பிடமாகவும் கொண்ட படைப்பாளி பிரணா அவர்களுக்கு இது 7வது நூல். பல்வேறு வார இதழ்கள் மற்றும் சிற்றிதழ்களில் இவரது கவிதைகள், சிறுகதைகள், சிறுவர் கதைகள், நகைச்சுவை துணுக்குகள் வெளியாகியுள்ளன. இவர் இசை பாடல் எழுதுவதிலும் புலமை பெற்றவர். கல்கி குறுநாவல் போட்டியில் 20,000 ரூபாய் பரிசு, வார்த்தா சிறுகதை போட்டியில் முதல் பரிசாக 10,000 ரூபாய், தினமலர், வாரமலர், டிவிஆர் நினைவு சிறுகதை போட்டியில் 6தல் பரிசு உட்பட பல பரிசுகளையும், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் இயக்கம் சார்பாக அசோகமித்ரன் நினைவு விருது உட்பட எண்ணற்ற விருதுகளையும் பெற்றுள்ளார் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சிறப்புமிக்க படைப்பாளியின் மதிப்புமிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு. அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.